கைஸ், டைம் ஆக்சுவலாக ஒரு 2:40 சம்திங் ஆகிடுச்சு. இன்றைக்கி லேட்டு தான் வீடியோ, ஏன்னா ஃபுல்லாக மழை தாங்க பெஞ்சிட்டே இருக்குது. இதே தான் மழை தான், கண்டினியூவாக மழை தான் பெஞ்சிட்ருக்கு. ஆனால் நைட்டும் ஃபுல்லாக மழை தான், ஹெவியான மழை தான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக பெஞ்சிட்ருக்கு. எல்லா பக்கமே மழை தான் நியூஸ்லேயும் பார்த்தேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். இருந்தாலும் கிட்ஸை வீட்டில் வச்சுட்டு இந்த மழையோட சமாளிக்கிறது பெரிய பாடாக தான் இருக்குதுங்க. இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப ரிஸ்க்கு தானேயா, அதனால தான் ஸ்கூலில் நேற்று ஆக்சுவலாக லீவ் போட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, பசங்க இது நம்ம பரிஷ்கர் டான்ஸ்லாம் ஆடுறாங்கன்றிருந்துச்சு. ஆனால் கடைசியில் லீவு விட்டுட்டாங்க. ஸோ கமிங் மண்டே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஓகே கைஸ், மழையில் நீங்கள் என்னெல்லாம் டிஷ்ஷெல்லாம் செய்கிறீங்க? என்னால் எதுவும் செய்ய முடியல ஆக்சுவலாக, அவங்க வீட்டில் இல்லை, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அதனால் அதுவே நமக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தனியாக இருக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கிட்ஸை வச்சுட்டு ஹவுஸ் ஓனர்லாம் இருக்காங்க சப்போர்ட்டுக்கு, அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை, பயம்லாம் கிடையாது. இருந்தாலும் அது என்ன சொல்கிறது, அது எது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேதுங்க எது செய்கிறதுக்குமே, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நேற்று என்னால் வீடியோ கரெக்டான நைட் டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அந்த கைன் மாஸ்டர் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. நானும் எதிரே போட்டு பார்த்தா அப்புறம் சரி விட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன காலையில் ஒரு குட் மார்னிங் சொல்கிறேன், ஒரு குட் நைட் சொல்கிறேன், இருக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்டா விட்டுட்டு அசால்ட்டா. ஸோ பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு குருவி தனியாக உட்காந்துட்ருக்கு மலையில். பாவம், இதுங்களாம் ஷெல்டர் கிடைக்கிறது கஷ்டம் தான். மலையிலே நனைஞ்சிட்டு உட்காந்துருக்கு. நம்ம வீட்டு ஜன்னல்லையும் பின்னாடி உட்காந்துருக்கோம். நான் ஆக்சுவலாக அந்த ரெண்டு இது வச்சேங்க குருவிக்கு. குருவியை தவிர எளிதாக அதில் உட்காந்துருக்கு, முழுக்க எளிதாக உட்காந்து என்னெல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. இது பூரா குருவிக்காக தான் நாங்கள் வச்சோம். இதில் ஓட்டையெல்லாம் போட வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அது இது பண்ணலை. செடியெல்லாம் தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டேன். ஆக்சுவலாக மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வந்து செடி வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தழுக்குதுங்க. இது ஆக்சுவலாக சாப்பிட்ற வல்லாறு இல்லைன்னு சொல்கிறாங்க, தெரியல. நான் ஆசைக்கு வாங்கி வச்சுட்டேன். இதெல்லாம் கனகாமரம்லாம் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்குது. இது சங்குப்பூ காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த புதினா நல்லா நல்லா இருக்குது. புதினா வந்து செமையாக இருக்குது. அதுதான் இனி பக்கெட்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தான் இதெல்லாம் நல்லா வரட்டும், ஏன்னா மல்லிகைப்பூலாம் இங்கே இருக்கிற சீசனுக்கு வராதுங்கிறாங்க. ஸோ தழுத்துருச்சுன்னா பார்க்கலாம். ஏற்கனவே வாங்கி வச்ச மல்லிகை இங்கே இதுதான். நான் இலையெல்லாம் உருவி விட்டுருந்தேன், வர மாதிரி தெரியல. எல்லாம் அப்படியே தழைஞ்சு தழைஞ்சு அப்படியே இருக்குது. தூதுவலை கொஞ்சம் தழைஞ்சிருச்சு. இதெல்லாம் வரவே மாட்டேதுங்க. இந்த கற்பூரவல்லி நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், வரல. இது பீன்ஸ் ஆக்சுவலாக, இதுக்கு ஒரு கொடி இப்படி கட்டி விடணும். இதுக்கும் இது என்னது ஜாதி முல்லையா, இதுக்கும் ஒரு கொடி கட்டணும். ட்ராகன் ஃப்ரூட் அப்படியே இருக்குது. மற்றதெல்லாம் இங்கே இந்த கத்திரிக்காய் செடி எல்லாமே நான் உருவி விட்டுருந்தேன். திரும்ப இதுலேயும் புதினா செமையாக இருக்குங்க. புதினா தாங்க நல்லா வருது. இது இது இந்த கத்திரிக்காயோட இது எல்லாமே உருவி விட்டுட்டேன். சரி வரட்டுமே. இது ஆக்சுவலாக என்னது மக்காச்சோளங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த முறிக்குட்டியும் அப்படியே இருந்து, ஐயோ காயுது, என்னன்னு தெரியல, வருதா என்னன்னே தெரியல. முட்டைக்கோஸ், இது முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே உரி இது பண்ணி விட்டுட்டேன். இலையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி நத்தையாக இருக்குது, எல்லாம் வந்து உள்ளே உட்காந்துக்குது. லெமன் கிராஸ் அப்படியே இருக்குது. அங்கே இருக்கிற குட்டி குட்டி செடியெல்லாம் இதில் அந்த கீழே இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் நம்ம செடி, மற்ற மேலே இருக்கிறதெல்லாம் ஹவுஸ் ஓனருது. ஃப்ரீயாக நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை வந்துருச்சு பாருங்கள் ஹெவியாக. ஸோ இப்படி தான் மழை ஸ்லோவாகி அதிகமாகிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. பார்க்கலாங்க. நல்லா சுட சுட எல்லாம் டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் செய்யறதுக்கு மனசு இல்லை. ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா கருவாட்டு குழம்பு வச்சுட்டேன், காமிக்கிறேருங்க. மண்பானையில் தாங்க குழம்பு வச்சேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏன் துணி போட்டு மூடுறோன்னா, மூடி வச்சுட்டோன்னா அந்த வேர்வை தண்ணி எல்லாம் குழம்புல போய் விழுந்துருதுங்களா, கெட்டு போயிடுது சாதம் இதனால. அதனால் அம்மாவோட ட்ரிக் அது, எது செஞ்சாலுமே சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி துணி போட்டு மூடி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நம்ம கருவாட்டு குழம்பு வச்சாச்சு, மண்பானையில் வச்சுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் பழகி பழகி வருதுங்க. ஏன்னா அவங்க பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களா, ஸ்மெல் நல்லா இருக்க மாட்டேங்குது. வெண்டைக்காய் பொரியல் வச்சா எங்கள் வீட்டு மொத எலி கொறிச்சிருச்சு, பாதி கொறிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, வேறு விஷயம் ஒழிஞ்சிக்குது பின்னாடி வேறு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஒன்றும் பெருசாக செய்யலை. சாதம் தான் அது வடித்தாச்சு. மேக்ஸிமம் வடித்து சமைக்கிறது நல்லதுங்கிற மாதிரி இப்போ வடிச்சிருது.
குக்கர்லலாம் வைக்கிறது இல்லை. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு என்னோட மெனு எல்லாம் இதோட முடிஞ்சிடுச்சு. ஏதாவது செஞ்சேன்னா நான் போடுறேன், ஏன்னா செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது, படிக்கணும் அப்படி இப்படின்ட்டு போயிருந்து. இது நம்ம ஃபிஷ்ஷில் கடைசி ரெண்டே ரெண்டு ஃபிஷ் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் ஜாலியாக இருக்காங்க, எல்லோரும் போயிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ் நம்ம அப்புறம் சாயங்காலம் பார்க்கலாம். பாய். டைம் ஆக்சுவலாக ஒரு 5:00 ஆகிடுச்சுங்க, ஸ்டில் மழை தாங்க. நாளைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னா துவைச்சி போட்டதெல்லாம் காய போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தாங்க இருக்குது கிளைமேட்டு. ஹாய். டைம் ஆக்சுவலாக ஒரு 8:40. எகைன் அண்ட் எகைன் அந்த மிஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிட்டு மழை தான் பெஞ்சிட்ருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த மிஸ்ட்டு தான் கவர் ஆகிருக்கு. திரும்ப திரும்ப மழை தான் பெஞ்சிட்ருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளைமேட்டு சண்டே வேறு. ஸோ மார்க்கெட்லாம் பாவம், ஆனால் ஒவ்வொரு வாரமும் இந்த மார்க்கெட் போடுறவங்க நிலமை நான் யோசிக்கும் போது, ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறேன், அந்த டைம்லேயே கூரெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க, நாங்கள் வெளியில் வந்தோன்னே மழை வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் டைம் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஆனால் அவங்களெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் பாவம் தான். ஓகே கைஸ் நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், மழை இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே கைஸ் பார்க்கலாம், டேக் கேர், பை பை, குட் நைட்.